ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையான சைட் டிஷ் ரெசிபி. இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம், பூரி, பொங்கல், அப்புறம் சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம சென்னா மசாலா சுவையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சென்னா மசாலா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிடம் போதுங்க. குக்கரில் 3 விசிலுங்க, கம கமனும் ரெடி ஆகிடுங்க. இந்த சின்ன மசாலா வீடியோவை பார்த்துட்டு நான் செஞ்சுருக்க முறையில் நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1-8 முழு முந்திரி, 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, மராத்தி மொக்கு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இதில் வெள்ளை கொண்ட கடலை சேர்க்குறேன். 1/10 கொண்டக்கடலை மட்டும் வேக வச்ச கொண்ட கடலை சேர்க்குறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதை நைஸாக எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாகவே அரைச்சிங்க. ரொம்ப தண்ணியாக அரைக்க வேண்டாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு, இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன். இது எல்லாம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தக்காளி பழம், 1 தக்காளி பழத்தை மட்டும் மிக்ஸி ஜாரில் தண்ணி விடாமல் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா தக்காளி வெங்காயத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டுங்க. இப்போ இதனுடைய பச்சை வாசனை போய் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், முந்திரி, கடலெலாம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடலை சேர்த்துருக்கேன். 100 கிராம் கொண்ட கடலையை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சுருத்துருக்கேன். கடலையில் தேவைக்கேற்ப கடலைக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கடலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கடலை வேக வச்ச தண்ணியை மிக்ஸி ஜாரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். 300 ml தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம கடலைக்கு உப்பு சேர்த்தாச்சு, இந்த கிரேவிக்கு மட்டும் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சலசலன்னு ஒரு கொதிக்கி கொதி விடலாங்க. இப்போ நல்லா ஒரு சலசலன்னு ஒரு கொதி கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு குக்கர் மூடியை ஃபிட் பண்ணிக்கலாம். விசிலை எடுத்துருங்க. இப்போ மூடியை ஃபிட் பண்ணிவிட்டு விசில் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 விசில் விட்டால் போதுங்க. இப்போ 3 விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுகினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப அருமையாக கலர்ஃபுல்லாக நம்மளுடைய சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இதற்கு வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தழியும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். பார்க்கும்போதே சுவைக்க தூண்டு இந்த சன்னா மசாலா வைங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக புதுசாக சமைக்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு நீங்களும் செஞ்சு அசத்தலாங்க. இந்த சென்னா மசாலாவுக்கும் சப்பாத்திக்கும் அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க. நான் செஞ்சுருக்க முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சப்பாத்திக்கு மட்டும் கிடையாதுங்க, பூரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, நான், ரொட்டி, இது எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்னா மசாலா வீடியோவை இதே முறையில் இதே அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு
எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.